எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபி ஒரு பக்கமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா விராட் கோலி, இதொரு பக்கமாக நீங்கள் பார்க்குறது ஒரு டேவிட் வார்னர், ஒரு பக்கமாக நீங்கள் பார்க்குறது ஒரு யுஜ்வேந்தர் சஹல், இன்னொரு பக்கமாக நீங்கள் பார்க்குறது ஒரு ரஷீத் கான், ஒரு பக்கமாக ஒரு கேன் வில்லியம்சன், ஒரு பக்கமாக ஏபிடி வில்லியர்ஸ். பிரம்மாண்டமான ஒரு மேட்சப்பு, பிரம்மாண்டமான ஒரு மேட்ச்சு, ரெண்டு அணிகளுக்கும் ஒரு மஸ்ட் வின் கேம். ஜெயிக்கிற அணி இன்டு த குவாலிஃபைஸ், தோக்கிற அணி கெட் ஐபிஎல் சீசன் ஓவர். கதம் கதம் கதை கந்தல். ஆனால் டாஸ் ஜெயிச்சு நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே, டாஸ் ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விஷயம். ரீசெண்டான மேட்சஸில் டாஸை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். டாஸ் ஜெயிக்கிற சைடு தான் கிட்டத்தட்ட ஒரு எல்லா மேட்சஸும் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. எஸ் நீங்கள் சொல்லலாம் மும்பை அணி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி டாஸும் ஜெயிக்கலை, ஆனாலும் அந்த மேட்சை ஜெயித்தாங்க. பட் மும்பை அந்த மேட்ச்சில் சூப்பராக ஆடி ஒரு 200 ரன்ஸை போஸ்ட் பண்ணாங்க. மற்றபடி மற்ற மேட்சஸில் எல்லா டீம்களும் அந்தளவுக்கு சிறப்பாக பேட்டிங் ஆடலை. அவங்களால இனிஷியலாக நல்லா பேட்டிங் ஆடியோ டிஃபெண்ட் பண்ண முடியல. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த டியூ ஃபேக்டர்னால பேட்டிங் ஆடுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது, சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. அதுக்காகவே நம்ம ரீசெண்டான மேட்சஸில் டாஸ் ரொம்ப க்ரூஷியல்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மேட்ச்லேயும் டாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் ஜெயித்த உடனே நாங்கள் ஃபீல்டிங் பண்ண போகிறோம் அந்த இடத்து ஒரு முடிவு. விராட் கோலியும் அதே தான் சொன்னார், நாங்களும் டாஸ் ஜெயிச்சுருந்தா கட்டாயமாக ஃபீல்டிங் எடுத்திருப்போம், பட் டாஸ் எஸ்ஆர்எஸ் பக்கமாக போச்சு. எனக்கு அப்போவே ஒரு மாதிரி தோணுச்சு, ஆஹா டாஸை ஜெயிச்சிருக்காங்க, மேட்சும் ஜெயிச்சிருவாங்களா. ஏற்கனவே இன்ஃபார்ம் சைடு வேறு, அவங்க லாஸ்ட் ஆன மூணு மேட்சஸும் டைட்டில் கண்டெண்டர்ஸை தோக்கடிச்சு வந்திருக்காங்க. மும்பையை தோக்கடிச்சாங்க, டிசியை தோக்கடிச்சாங்க, ஆர்சிபியும் தோக்கடிச்சாங்க. ஸோ எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் இருந்தது எல்லாமே அவங்க பக்கமாக போயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தனா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பற்றி பேசலாமே. ஆர்சிபி டாஸ் ஜெயிக்கல, போட்டின் டு பேட் ஃபர்ஸ்ட்டு, நிறைய மாற்றம் இந்த லெவன் ஃபர்ஸ்ட், அதை பற்றி நம்ம பேசி ஆனோம். நாலு ஸ்பின்னர்ஸை வச்சு ஆடினாங்க ஆர்சிபி சைடு, மோயின் அலி, வாஷிங்டன் சுந்தர், யுஜ்வேந்தர் சஹல், ஆடம் ஜாம்பா. அண்ட் நீங்கள் இந்த பிச்சை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரீனான ஒரு பிச்சாக இருந்தது, கொஞ்சம் பேஸ் இருந்தது, கொஞ்சம் கேரி இருந்தது. எனக்கு என்னமோ ஒரு யோசனை இருந்தது, இந்த மாதிரி ஒரு பிச்சில் இவங்க எடுத்த சைடு கரெக்டாக இல்லையா. அதே சமயத்தில் நீங்கள் ஏரன் ஃபின்ச்சை திருப்பி டீமில் கொண்டு வந்திருக்கீங்க, ஏரன் ஃபின்ச்சை நீங்கள் டீமில் கொண்டு வந்துட்டீங்கன்னா எதுக்காக விராட் கோலி ஓப்பன் பண்ணியானோ, அவர் நம்பர் 3 ஆடி இருக்கலாமே, எதுக்கு ஓப்பனிங் எனக்கு என்னமோ யோசனை வந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் ஆர்டரில் ஒரு மாற்றம் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஸ்டார்ட்டே கிடைக்கல. ஆர்சிபி ஸ்ட்ரெயிட்டாகவே அண்டர் ப்ரெஷர், ஸ்ட்ரெயிட்டாகவே ஜேசன் ஹோல்டர் வந்து விராட் கோலியோட விக்கெட் எடுத்தார். கொஞ்சம் லக்குன்னு தான் சொல்லி ஆனோம் டவுன் த லெக் சைடு, ஆனாலும் ஒரு பிரம்மாண்டமான விக்கெட், ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட், அவங்களோட பெஸ்ட் பிளேயர்ன்னு சொல்லி ஆனோம். அவர் ப்ராபப்ளி இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு சுமாரான சீசன் தான், பட் ஆனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு பிக் மேட்ச் பிளேயர் விராட் கோலி. பட் அவரே சீக்கிரம் அவுட் ஆகிட்டார். அவர் அவுட் ஆன பிறகு பெருசாக மற்ற பேட்ஸ்மேனால் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. ஏரன் ஃபின்ச்சும் அவுட் ஆகிட்டார். தேவ்தத் படிக்கலும் ஒரு டீசெண்டான சீசன் இருந்தால் கூட அவருக்கும் ஒரு பேட் டே. கடைசியாக ஏபிடி வில்லியர்ஸ் ஒருத்தரை ஒருத்தர் மட்டும்தான் போராடிந்தார், ஒருத்தரை ஒருத்தர் மட்டும்தான் ஓரளவுக்கு பேட்டிங் டீசெண்டாக ஆடினார். அவருக்கு அந்த ரிதமும் இல்லைங்க, அவரும் நார்மலாக நீங்கள் பார்க்குற ஒரு ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி ஆடவே இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டிருந்தார், தட்டி தடு மாதிரி தான் ஆடிந்தார், நிறைய பால்ஸை மிஸ் பண்ணார். பட் ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஏபிடி வில்லியர்ஸ் கடைசி வரைக்கும் இருந்தாருன்னா ஆப்போசிஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் தாங்க. அந்த சமயத்தில் அவர் டேக் ஆஃப் பண்ணுற சமயத்தில், அவர் லான்ச் பண்ணுற சமயத்தில் நீங்கள் பார்த்தது அந்த நட்ராஜனோட ஒரு அற்புதமான கெத்தான ஒரு யார்க்கர். இந்த சீசன் முழுக்க அவர் அந்த யார்க்கரை சிறப்பாக யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த சிச்சுவேஷனில் ஒரு எலிமினேட்டர் கேம், ஒரு மஸ்ட் வின் கேம், அந்த மஸ்ட் வின் கேமில் ஒரு ஏபிடி வில்லியர்ஸ் மாரி பேட்ஸ்மேனுக்கு செட்டான பேட்ஸ்மேன், பேட்டிங் 150, அவருக்கு போட்ட யார்க்கர் அவுட்ஸ்டாண்டிங் பால். என்ன தெரிஞ்சு அந்த பால் தான் அவரோட லைஃபோட பெஸ்ட் பாலாக இருக்கும். அவர் மற்ற பேட்ஸ்மென்ஸ் அவுட் எடுத்தால் கூட அவரே ஒத்துப்பார். இந்த எலிமினேட்டர் கேமில், ஒரு க்ரூஷியல் கேமில் ஏபிடியை அவுட் எடுத்தது ஒரு கரெக்டான சமயத்தில் எடுத்த ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறமா பெருசாக பேட்டிங்கில் எந்த ஸ்கோரும் கிடையாது. சிவம் டூபே அவுட் ஆனார், வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆனார், மோயின் அலி ஒரு ஃப்ரீ ஹிட் பாலுக்கு அவுட் ஆனார். அவருக்கு இந்த மேட்ச்சில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஒரு ஃப்ரீ ஹிட் பால் அவுட் ஆனது எனக்கு என்னமோ சரின்னு தோணலை. கடைசியாக அடுத்த ஸ்கோர் ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு ஸ்கோர், 131. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கட்டாயமாக அட்லீஸ்ட் ஒரு 25-30 ரன்ஸ் ஷார்ட்டை சொல்லி ஆனோம்.
ஏன்னா அவங்க ஆடுற சைட் ஃபோர் ஃபாஸ்ட் பவுலர் சாரி மன்னிக்கணும் ஃபோர் ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. ஒரு நவ்தீப் சைனி, அதே சமயத்தில் ஒரு முகமது சிராஜ், ஆடின விக்கெட் ஒரு கிரீன் டாப். மறக்காதீங்க இந்த சர்ஃபேஸில் ஜேசன் ஹோல்டருக்கு அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிது, அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் கிடச்சிது. அவர் எடுத்தது ஒரு மூணு விக்கெட்ஸ், அந்த க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்தார் அவர். ஆனால் எஸ்ஆர்எச்சுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சூப்பராக பவுலிங் போட்டாங்க, ஆர்சிபிக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸே கிடையாது. கிறிஸ் மோரிஸ் இன்ஜர்ட், உடானாவை நீங்கள் ஆட வைக்கல, டேசியனை நீங்கள் ஆட வைக்கல. செகண்ட் இன்னிங்ஸ் ஆர்சிபி 132 டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். எஸ்ஆர்எச்சோட ஓப்பனிங் பேர் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான ஓப்பனிங் பேர். ஆனால் அங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பிக் ப்ளோ, ரித்திமான் சாகா இந்த மேட்ச் ஆடலை. ரித்திமான் சாகாக்கு ஒரு இன்ஜுரி காரணத்தில் அவருக்கு பதிலாகவே எடுத்த ஒரு டிசிஷன், நாங்கள் ஸ்ரீவத்ஸ் கோஸ்வாமி ஆட வைக்க போகிறோம். அந்த சமயத்தில் பேட்சுக்கு முன்னாடி எஸ்ஆர்எச் யோசிச்சிருப்பாங்க, நம்ம கோஸ்வாமி ஆட வைக்கிறதா இல்லைனா ஒரு ஜானி பேரஸ்டோ ஆட வைக்கிறதா. ஜானி பேரஸ்டோ அகெயின் ஒரு கீப்பர் பேட்ஸ்மேன், அவரும் காலங்காலமாக எஸ்ஆர்எச்சுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். பட் அவங்க எடுத்த ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன், இல்லைங்க நம்ம ஒரு இந்தியன் கீப்பர் ஆட வச்சு நம்மளோட ஃபாரின் பிளேயரை நம்ம இவரே ஆட வைக்கலாம், ஜேசன் ஹோல்டரை ஆட வைக்கலாம், நம்ம ஜானி பேரஸ்டர் ஆட வச்சா கரெக்டாக இருக்காது, டீம் செட் ஆகாது. ஜேசன் ஹோல்டர் நல்லா போலிங்கை போட்டுருக்காரு, டவுன் த ஆர்டர் டீசெண்டாக பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அந்த இடத்து முடிவுதான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மூவ் ஆஃப் த மேட்ச்னு சொல்லி ஆகணும். டேவிட் வார்னர் டீசெண்டாக பேட்டிங் ஆடினாரு, பட் அவர் அவுட் ஆனது ஒரு மாதிரி ஒரு ஓரளவுக்கு கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன் சொல்லி ஆகணும். ஏன்னா அது டிஆர்எஸ் எப்படின்னா ஒரு அம்பையரால் ஒரு தேர்ட் அம்பையரால் அவருக்கு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இருந்தால் தான் ஆன் தி ஆன்ஃபீல்ட் அம்பையர் எடுத்த முடிவை நீங்கள் ஓவர்டர்ன் பண்ண முடியும். என்னை பொறுத்த மட்டும் அந்த அளவுக்கு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இல்லவே இல்லை. அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா ஆன்ஃபீல்ட் அம்பையர் என்ன டிசிஷன் கொடுத்துருக்காரோ அந்த டிசிஷன் தான் ஓகேன்னு சொல்லி ஆனோம். பட் அவர் எடுத்த முடிவு இல்லை, எனக்கு என்னமோ கன்க்ளூசிவாக இருக்குது, நான் என் பார்வையில் கண்டிப்பாகவே வித் அவுட்டுன்னு தோன்றுறது. And he changed the decision. எனக்கு என்னமோ கன்க்ளூசிவாக இல்லைன்னு தான் தோணுச்சு. ஒரு ஓரளவுக்கு டேவிட் வார்னர் அன்ஃபார்ச்சுனேட்டாக சொல்லி ஆனோம். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தது மனிஷ் பாண்டேயும் ஒரு தவறான ஷார்ட் ஆடி அவுட்டு. அந்த டஃப் சுச்சுவேஷனில் கேன் வில்லியம்சன் அப்போ தான் காலத்தில் இறங்கினார். அண்ட் கேன் வில்லியம்சனோட பேட்டிங் நம்ம இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 30-30 சிங்கிள், டிஃபென்ஸ் ஆடினார், பெருசாக கவலைப்படலை. ஆடம் சாப்பாட் நல்லா போட்டிருந்தார், யுஜ்வந்த் சேர் நல்லா போட்டிருந்தார். அவருக்கு அந்த ஸ்டேஜில் தெரிஞ்சு போச்சு அவங்களோட மெயின் பவுலர்ஸ் இந்த ரெண்டு லெக் ஸ்பின்னர்ஸ் தான். இவங்க ஓவர்ஸில் ரன் அடிக்கலைனாலும் விக்கெட் விடக்கூடாது, இவங்களோட ஓவர்ஸை எப்படியாவது நம்ம தாக்கு பிடிச்சி அந்த 8 ஓவர்ஸை விக்கெட் கொடுக்காம ஆடியானோ அதை ஏற்ற மாதிரி அந்த பிளானோட தான் ஆடினார் அவர். பிரேம் கருக்கு வந்தார், அவரும் அவுட் ஆனார். பட் அந்த 8 அந்த ஒரு பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு 13.45 ஓவர்ஸ் வரைக்கும் பவுண்ட்ரிஸே அடிக்காத ஒரு சைடு வாஷிங்டன் சுந்தர் வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ஒரு சிக்ஸை நம்ம பார்த்தோம் ஃப்ரம் கேன் வில்லியம்சனோட பேட்டு. அங்கேருந்தான் கேம் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா கேன் வில்லியம்சனோட அடுத்த ஓவரில் இன்னொரு சிக்ஸ் ஆஃப் விஜுவேந்தர் சஹல், 10 ஓவர் ரிக்வயர்ட் இருந்தது கிட்டத்தட்ட. அந்த சமயத்தில் ஜேசன் ஹோல்டர் உள்ளே வந்தார், கேப்டன் ஆஃப் த வெஸ்ட் இண்டீஸ் சைட், ப்ரொஃபஷனல் பிளேயர், ஃபாரின் பிளேயர், ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி, டீசெண்டாக ஆடுற ஒரு பேட்ஸ்மேன். ஆனால் கிரன்ச் சுச்சுவேஷனில் அடிப்பாரா? பட் கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சொன்னார், நானும் இருக்கேங்க ஆஸ் அ பேட்ஸ்மேன், நான் வந்து கண்டிப்பாகவே கான்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். கேன் வில்லியம்சனை சூப்பராக சப்போர்ட் பண்ணிவிட்டு கடைசியாக சௌரியமாக ஜெயிச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். என்ன கேட்டிங்கன்னா த பெஸ்ட் சைட் ஆன் த டே, அவங்க தான் மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஆர்சிபி யோசிப்பாங்க இந்த சமயத்தில், அடடா இன்னொரு 20 ரன்ஸ் இருந்துதான் ப்ராபப்ளி இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிருக்கலாம், இந்த மேட்ச் ப்ராபப்ளி அவங்க ஜெயிச்சிருக்கலாம். பட் ஃபுல் மார்க்ஸ் டு ஹைதராபாத், லாஸ்ட்டாக ஆடின 4 மேட்சஸ் 4 out of 4 வின்ஸ், சூப்பரான ஃபார்மை காமிச்சிருக்காங்க. அவுட் ஸ்டாண்டிங் பேட்டிங் பை கேன் வில்லியம்சன், சூப்பரான ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பை ஜேசன் ஹோல்டர், பெஸ்ட் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க இந்த எலிமினேட்டர். அடுத்த மேட்ச் நீங்கள் பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். நல்ல மேட்சாக இருக்கும், சுவாரஸ்யமான மேட்சாக இருக்கும். 2016லேயும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 3rd பொசிஷனில் இருந்து கப்பை தூக்குனாங்க, அவங்களால திருப்பி அது பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்தாச்சு, செகண்ட் ஸ்டெப் குவாலிஃபயர், 3rd ஸ்டெப் ஃபைனல். என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம்.